ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எக்ஸசைஸ் 1.7 தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஸின் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லுவீங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கோன்னா, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்ம என்ன பண்ணால் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர்னு எடுத்துக்கிறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஒன் சி டூ ஹெச் சிக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ ஓ டூ கிவ்ஸ் எக்ஸ் த்ரீ ஹெச் டூ ஓ பிளஸ் எக்ஸ் ஃபோர் சி ஓ டூ, ஓகேங்களா. ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சிஜன், கார்பன், நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஆட்டம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஈக்குவேஷனாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன வருன்னா எக்ஸ் ஒன் சி டூ, ஓகேங்களா, எக்ஸ் ஒன் சி டூ. அதேமாதிரி இங்கே இருக்குது எக்ஸ் ஃபோர், ஓகேங்களா, எக்ஸ் ஃபோர் சின்னு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா டூ டைம்ஸ் கார்பன் இருக்கு, அப்போ டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் எக்ஸ் ஃபோர். ஸோ இது எப்படி ரீட் பண்ணலாம் நம்மளுக்கு, டூ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோன்னு ரைட் பண்ணலாமா. நெக்ஸ்ட்டு கார்பன், நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன், இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ சிக்ஸ் எக்ஸ் ஒன், இங்கே ஹைட்ரஜன் டூ இருக்குது, அப்போ ஈக்குவல் டூ எக்ஸ் த்ரீ. இது எப்படி ரீட் பண்ணலாம், சிக்ஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ, த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோன்னு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கார்பன் பார்த்தாச்சு, ஹைட்ரஜன் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இருக்குது டூ ஆக்சிஜன், டூ எக்ஸ் டூ ஈக்குவல் இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன வரும், எக்ஸ் த்ரீ ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே டூ ஆக்சிஜன், அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபோர். இது எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ. அப்போ இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இஸ் செகண்ட் ஈக்குவேஷன், இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிசாம், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி, இது வந்து கார்பன் யூஸ் பண்ணேன், இது வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணேன், இது ஆக்சிஜன் யூஸ் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து நான் ஃபஸ்ட்டு நான் என்ன ரைட் பண்ணுறேன்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் பி ரைட் பண்ண பாருங்கள். ஃபோர் ஈக்குவேஷன் இருக்குது, ஒன் டூ டூ இங்கே இருக்குது, த்ரீ ஃபோர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஸோ எக்ஸ் ஒன் டூ, நெக்ஸ்ட்டு எக்ஸ் டூ இல்லை எக்ஸ் த்ரீ இல்லை எக்ஸ் ஃபோர், அப்போ எக்ஸ் ஃபோருக்கு மைனஸ் ஒன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ் ஒன்ல சிக்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸ் த்ரீல மைனஸ் டூ, மற்றதெல்லாம் ஜீரோ. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது டூ, இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோ, நெக்ஸ்ட் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்முடைய ஏ வேல்யூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்னது, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓ, அதாவது ஜீரோ 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 ஜீரோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன், சிக்ஸ் ஜீரோ மைனஸ் டூ ஜீரோ, ஜீரோ டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ ஜீரோ ஜீரோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆர் ஒன், ஸோ ஆர் டூ நம்ம சிக்ஸ் த்ரீ எல்லாம் டே பண்ணாவே நம்மளுக்கு ஜீரோ வந்துடும். ஸோ ஆர் டூ வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டூ சிக்ஸ் ஜீரோ மைனஸ் டூ ஜீரோ ஜீரோன்னு இருக்குது. ஸோ ஆர் ஒன் என்ன பண்ணலாம், த்ரீ எல்லாம் பண்ணால் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் த்ரீ ஜீரோ. ஸோ மைனஸ் பண்ணால் மைனஸ் 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 ப்ளஸ், ஸோ ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ த்ரீ ஜீரோ. இது ஆர் டூவில் எடுத்து ரைட் பண்ணால் நம்ம ஆட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. தட் இம்ப்ளைஸ் ஆர் டூ, ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன், ஓகேங்களா. அப்போ டூ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ, நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆர் டூ என்ன கிடச்சி, ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ த்ரீ ஜீரோ, ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே நெக்ஸ்ட் ஆர் த்ரீ என்ன இருக்குது, ஜீரோ டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டூ ஆர் த்ரீ சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஆர் டூ இன்டர்சேஞ்ச் ஆர் த்ரீ. இப்போ டூ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ, ஜீரோ டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ, நெக்ஸ்ட் இருக்குது ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஜீரோ, ஓகேங்களா. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏபி எப்படி இருக்குன்னா, த்ரீ லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ், ஓகேங்களா. ஸோ
unknowns எப்படி இருக்கு 4 இருக்கு unknowns எப்படி இருக்கு 4 பட் நமக்கு கிடைச்சிருக்கு rank of matrix 3 அப்ப less than ஆ இருக்கனால அப்ப x4 நம்ம ஏதாவது என்ன எழுதணும் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன டைப் பண்ணலாம் பாருங்க இந்த ஈக்குவேஷன டைப் பண்ண நமக்கு என்ன வரும்னா 2x1 minus x4 equal 0. Next number 2x2 minus x3 minus 2x4 equal 0. Next number minus 2x3 minus 3x4 equal 0. Okay. So, either I'm going to apply pandrom appdin pathina x oda value. So, x value value number apply pannum. Okay, ingla. It is a homogeneous equation. Homogeneous equation on number 4 and 3 equation put together. Okay, ingla. So, rank of matrix 3, but 4 unknowns irukku, anala equation recommend. Next, it is let z x4 equal t. So, ingla, x4 in the t in the apply pannum. Okay, ingla. So, third equation. So, second equation this is the first equation. So, third equation apply panna minus 2x3 minus 3t equal 0. Okay, ingla, apena varu minus 2x3 equal 3t. Okay, ingla, apena x3 equal 3t divided by 2. So, minus 3t divided by 2. Okay, ingla. Next, namba enna kandupidichukom appdin pathina x4 ல எடுத்து அப்ளை பண்ணலாம் பாருங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா 2x1 minus t equal 0 then x1 equal t இந்த பக்கம் வந்து plus t divided by 2 so x1 நெக்ஸ்ட் x3 கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் in the equation apply pannalam okay la so second equation apply panna na varu appdi madina 2 times of x2 number kedaikala so x2 minus x3 value enadhu so x3 minus 3t divided by 2 minus 2 times of t equal 0 okay la so 2x2 so 2 2s of 4 okay la so minus 70 divided by 2 equal 0 okay la then x2 So, in the minus t in the one, plus t divided by 2. So, in the 2 in the one, multiplication. So, x2 equal 70 divided by 4. So, therefore, x1 value number gonna be t divided by 2. Okay, ingla. Next, x2 value number gonna find out x2 value 70 divided by 4. Next, x3 value number gonna be minus 3 divided by 2. Next, x1 value, x4 value. T in find out பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இந்த 4 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படினா லீஸ்ட் காமன் டிவிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் T equal 4 னு எடுத்துட்டா நமக்கு என்ன வரும் ஓகேங்களா நான் வந்து சாரி फ्रेंड्स ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம இந்த இடத்துல பிளஸ் வருது சோ பிளஸ் சோ இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் 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 கேன்சல்ஸ்னா நம்மளுடைய ஆன்சர் பிளஸ் ஓகேங்களா So, now least value x t equal 4 and the answer is x1 divided by 4 divided by 2 equal so cancel 2. Next thing 4 cancel t below 4 apply 4 cancel 7. In that 4 apply cancel number answer x3 equal 3 2s are 6. Next x4 4 equal 4. Okay, so that is the equation apply. So, equation in our x1 so x1 க்கு answer x1 answer 4 x1 க்கு 2 அப்ப 2 c2 h6 plus x2 value என்னது 7 7 02 that implies x3 என்னது 6 h2 o plus x4 என்னது 4 c o 2 ஓகேங்களா சோ இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா 2 2 of 4 அப்ப 4 கார்பன் இருக்கா அப்படிን பாத்தீனா 4 கார்பன் இருக்கு 2 6 ஆர் 12 அப்ப இங்க 2 6 ஆர் 12 12 கார்பன் ஈக்குவலா இருக்கு 7 2 ஆர் 14 14 ஆக்ஸிஜன் இருக்கா இங்க 6 ஆக்ஸிஜன் இருக்கு இங்க O2 னு குடுத்தாங்க அப்ப 4 2 8 8 6 14 14 ஆக்ஸிஜன் ஈக்குவலா ஆகுது ஓகே फ्रेंड्स
chemistry equation number solve panna mudiyudhu okay la so in the function use panni ella chemistry equation solve pannalam but nam direct ave nam check pandradhukku nam chemistry formula eppadi check panna appdi namakku theriyum so check panni answer neenga check pannikalam okay friends channel thodarndhu paaka channel subscribe pannunga kudave bell icon click pannunga sums udan kudan unga youtube la upload aagum okay friends thank you.